ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உதவும் உறவுகள் ஹெல்ப்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி இப்ரேயர் மூன்றாம் அத்தியாயம் ஏழாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக வனாந்தரத்தில் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது ஆண்டு காலம் என் செயல்களை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்தவனிடத்தில் இருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் ஹிருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது ஆண்டுகளாய் யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைய மனப்பாட வசனம் இப்ரேயர் மூன்றாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்கரேஜ் ஒன் இஸ் கால் டுடே கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு உதவும் உறவுகளை குறித்து இன்று பார்ப்போம் விசுவாசிகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் இருந்து வரும் உதவியும் ஆதரவும் கடவுளுக்கு கீழ்பிடிதலை நமக்கு எளிதாக்குகின்றன மேலே தரப்பட்ட வசனத்தின் பொருள் என்னவெனில் நாம் இவ்வுலகில் இருக்கும் வரை பர்சுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு தேவை என்பதே ஆகும் விண்ணகம் சென்ற பின்னர் அங்கு இன்று எண்ணப்படுவது இருக்காது இன்று எண்ணப்படும் அளவும் புத்தி சொல்லுங்கள் இன்று என்னப்படுவது நாம் விண்ணகம் சென்ற பிறகு இருக்காது ஏனென்றால் நேற்று என்பதும் நாளை என்பதும் அங்கு கிடையாது அல்லவா அப்படியானால் பொருள் என்னவென்றால் இந்த உலகத்தில் என்னாலும் நாம் ஒருவருக்கொருவர் நாம் ஆதரவாக ஆலோசனை சொல்ல வேண்டும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தனிநபரது தெரிந்தெடுப்பும் பொறுப்பும் தான் என்றாலும் அதை நாம் தனியாகவே செய்துவிட முடியாது தேவன் அதற்கென்று சில உதவிகளை வைத்திருக்கிறார் அவற்றில் மூன்று உதவிகளை நாம் இன்று கவனிப்போம் முதலாவது தம்பதியர் ஒருவருக்கொருவர் கடவுள் குறிப்பாக எப்பொழுது ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது அறிவு தரும் மரத்தை குறித்த கட்டளையை கொடுத்தவுடன் அவர் ஏவாளை அவனுக்கு கொடுத்தார் அதனுடைய பொருள் மனிதன் இருப்பது நல்லது அல்ல என்றார் வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் ஆதாமுக்கு உதவியா இருக்கவே ஏவாளை ஆண்டவர் துணையாக கொடுத்தார் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் உற்சாகமாகவும் இருந்து கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கணவன் மனைவி மீது பரஸ்பர சமமான பொறுப்பு உள்ளது எல்லா காரியங்களிலும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முயலும்போது அவர்களுக்கு இடையேயுள்ள உறவும் சுமூகமாகிறது வயதான தம்பதியர் எலிசபெத் சஹரியாவின் ஒருமனதிற்கு ரகசியமே இதுதான் என்ன பெயரிட வேண்டும் உடனே யோவான் அவனிடத்திலே போய் என்ன பெயரிட வேண்டும் அவனு யோவான் என்று எழுதுகிறான் காரணம் அவர்களுக்குள் இருந்த அந்த ஒரு மனம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒற்றுமையான ஒரு அர்ப்பணிப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிய ஆபரகாமுக்கு சாராள் உதவியாயிருந்தாள் ஆபரகாமின் விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது எப்பிரேயர் நிர்ப ஆக்கியோன் எப்பிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறார் இப்படி எழுதியிருக்கிறார் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் உண்மை உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது இருந்தாலும் பிள்ளை பெற்றாள் அடுத்து நம்முடைய உறவுகளிலே நாம் தேவனுக்கு உதவியாய் இருப்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவு கடவுளுக்கு கீழ்ப்புடிவதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உதவி இன்றியமையாதது சாலமோன் அரசன் தனது நீதிமொழிகள் நூலின் துவக்கத்திலேயே இதை வலியுறுத்துகிறான் என் மகனே உன் தகப்பன் புத்தியைக் கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படியே நீதிமொழிகள் நான்காம் தியாயத்திலே பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என்னுடைய மம்மியும் பாட்டியும் அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தார்கள் என்று சொல்லி இரண்டு திமுத்தி ஒன்று ஐந்திலே வாசிக்கிறோம் மூன்றாவது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உதவியாயிருக்கும் உறவு நண்பர்கள் உடன் விசுவாசிகளுடைய ஐக்கியம் அரசர்களில் அறிவாளி சொன்னதை தனித்திருக்க விரும்பும் வாலிபர் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு வாலிபர் ஆள விடு என்னுடைய காரியங்களில் ஈடுபடாதே என்று மிகவும் சாதாரணமாக சொல்லித் திரிகிறார்கள் ஆனால் அரசர்களிலெல்லாம் அறிவாளியானவன் சொன்னதே இதோ நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் இருப்பதை விட இருவர் கூடியிருப்பது நன்று ஒருவன் விழுந்தால் அவனுடன் இருப்பவன் அவனை தூக்கி விடுவான் தனியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே ஒருவனை யாராவது மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே மேல் இது பிரசங்க நாலாம் அத்தியாயத்தில் உள்ளது ஐக்கியத்தின் உதவியினால் அல்லவோ அனனியா அசரியா மிசாவேல் ஆகிய மூன்று வாலிபரும் விசுவாசத்திற்கு அடுத்த காரியத்தில் பாபிலோனின் மன்னனுக்கு அல்ல பரலோக மகிபனுக்கே கீழ்ப்படிய தீர்மானித்தார்கள் தனித்திருத்தல் அல்ல இணைந்திருத்தலே இடையறாது கீழ்ப்படிதலுக்கு பாதுகாப்பான பாதை இட் இஸ் நாட் இன்டிபெண்டன்ஸ் பட் டிபெண்டன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் ஆல்வேஸ் டு வாக் இன் ஒபீடியன்ஸ் பிஃபோர் காட் எனவே இன்று என்னப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியாக கர்த்தாவே கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் பெற்றோருக்கு பிள்ளைகளையும் ஒருவருக்கொருவர் உடன் விசுவாசிகளையும் ஆதரவாக ஆலோசகர்களாக நீ தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நான் தனித்து எங்க விரும்புகிறேன் என்று தனிக்காட்டு ராஜாவா இருக்க எங்களுக்கு வருகிற சோதனை இச்சையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து காத்து தனிமை அல்ல ஒருவரோடு ஒருவர் சகசார்பு தன்மையில் நாங்கள் வளர பிறரிடமிருந்து ஆலோசனைகளை அந்தந்த வேலைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் குறிப்பாக வாலிபர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே பெரியவருடைய புத்திமதி பெற்றோருடைய ஆலோசனையை தட்டி கொண்டு போகிற இந்த தலைமுறையின் மீது கர்த்தர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் அடிபணிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தங்களுடைய பெற்றோர் மற்றும் மூத்தோருடைய ஆலோசனைகளை தாராளமாய் நாடி பெற்று அவர்களுக்கு இணக்கமான ஒரு மனதை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளின் தியானத்திற்காக மறுபடியும் நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய நீர் அநேக நண்பர்களை நபர்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தேவநாமம் இவை எல்லாவற்றின் மூலமாகவும் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக தேவநாமம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதங்களின் மூலமாக உயர்த்தப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்